ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமியன் சங்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கேட் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அது இல்லாமல் கேட் நம்ம கூட எந்த அளவுக்கு அஃபெக்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க. சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் கேட் வந்து ரொம்ப சோகமாக தூங்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி என்னோடய கேட்டும் வீட்டில் சோகமாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், கேட்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்குவாங்க. கேட்ஸ் நல்லா தூங்குனாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது தூங்குறப்ப தான் நடக்கும். அதனால் கேட்ஸ் நல்லா தூங்குனாங்கன்னா ரொம்ப நாள் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸோ கேட்ஸ் தூங்குறாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். அவங்க சோகமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ நம்ம குட்டி ஏன் இங்கே தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேயில் மேக்ஸிமம் ஹவர்ஸ் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். நான் வீட்டில் இருக்கிற நேரங்களில் அவன் நான் என்ன சத்தம் போட்டாலும் வந்து உடனே பார்த்து ஒரு சத்தம் மியாவுன்னு ஒரு சத்தம் போடுவான். ஏம்மா ஏன் கூப்பிட்றீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குற மாதிரியே வந்து பேசுவான். ரொம்ப நேரம் கண்டினியூஸாலாம் அவன் பேசுவான். அந்த வீடியோஸ்லாம் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் போடுறேன். குட்டிச்சுட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மி தான், 0.1% அப்படின்னு தான் சொல்லலாம். கேமராவுக்கு பின்னாடி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். அது எல்லாத்தையுமே என்னால் வீடியோஸ் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் தான், எவ்வளோ வீடியோஸ் மினிமமாக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்து நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். விளையாடிட்டுருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அந்த டைமில் நம்மக்கிட்ட கேமரா இருக்காது, வீடியோஸும் டக் டக்குன்னு எடுக்க முடியாது, அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் வராது. அதனால் அந்த டைமில் நல்லா விளையாடி என்ஜாய் பண்ண தான் தோணுமே தவிர, எல்லா மொமெண்ட்ஸுமே நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது கவனத்தில் இருக்கவே இருக்காது. அதுதான் முக்கியமான ரீசன். அதனால் குட்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய ரூமில் தான் அவன் தூங்குவான். என் கூட தான் அதிக நேரம் இருக்கிறதால அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு, டைப் டைப்பாக பாக்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ நிறைய தூங்குறதுக்கு பிளேஸஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கேன், அது எல்லாமே நான் 1 by 1 அப்புறமா காட்டுறேன். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் படுத்துக்கிட்டு மேக்ஸிமம் தூங்குறது பார்த்தீங்கன்னா இங்கே தான் தூங்குவான். ஏசி மேலே இருக்கிறதால தான் அவன் அதுக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதனால் மூளையிலலாம் அவன் படுத்து தூங்கலை. நல்லா கம்ஃபர்டபுளாக அவனுக்கு ஏசியில் தூங்குறது பிடிக்கும். அதனால் அவன் அங்கே தான் அதிக நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பான். கேஷ் தூங்குகிற மொமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறது அப்பாடா என்ன ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தோணும். நல்லா எழுப்பி விடலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அடிக்கடி வரும். அதனால் அந்த தூங்குகிற வீடியோஸ் நான் அடிக்கடி போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேஷ் தூங்குறது. உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் லைக் போடுங்க. மேக்ஸிமம் சண்டேயில் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி சண்டே மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் தான் அவனுக்கு பாயில் பண்ணி கொடுக்க போகிறேன். குட்டி சுட்டி ரெண்டு பேருக்குமே இந்த ஃபிஷ் பாயில் பண்ணி கொடுக்கறதால நான் 3 மீன் முழு மீனாக எடுத்திருக்கேன். நல்ல பெரிய மீன், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 வேளையும் ஃபிஷ்ஷை பாயில் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். பாயில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் பாருங்கள். நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபிஷ் கொடுத்தாலுமே அதை பாயில் பண்ணிவிட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு கொடுக்கணும். ரைஸுங்கிறது ஆப்ஷனல் தான். ரைஸ் வந்து தேவைப்படுறவங்க ரைஸோடு சேர்த்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா வெறும் ஃபிஷ்ஷை மட்டும் ஃப்ளஷ்ஷை எடுத்து நீங்கள் கொடுத்தா போதும், முள் இல்லாமல் அதை சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி குட்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஃபிஷ்ஷை வந்து முள் இல்லாமல் எடுத்து பவுலில் போட்டு நான் கொடுத்துட்டேன். ரைஸோட மிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட்டுட்ருக்கான். நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தூரம் சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். அதனால் லஞ்சுக்கு எப்போவுமே ரைஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் ஃபிஷ்ஷோ சிக்கனோ நான் என்ன பாயில் பண்ணி கொடுக்குறனோ அதை ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப ஓடி ஆடிலாம் விளையாட மாட்டாங்க, ஒரு டாய் மாதிரி இருப்பாங்கன்னா நீங்கள் வெறும் ஃபிஷ்ஷை பாயில் பண்ணி கொடுத்தாலே போதுமானது. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடுறாரு. இந்த மாதிரி நிறையா விளையாடுவான். யாரும் இல்லைனா ரொம்ப ரொம்ப நல்லாவே விளையாடுவான். வீடியோஸ் எடுக்கிறத பார்த்துட்டான்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உட்கார ஆரம்பிச்சிருவான். யாருமே பார்க்கலை கவனிக்கலை அப்படின்னா நல்லா விளையாடுவான். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டுருப்பான். இருக்கிற நேரம் போக இந்த மாதிரி நம்ம கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடுறது, அக்காங்க கூட விளையாடுறது, அவரே செல்ஃபாக விளையாடிக்கிறது, இது எல்லாமே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை வச்சு உங்களை யாருமே நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ட்ராக் பண்ணவே முடியாது. நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நான் மட்டும்தான் படிப்பேன், வீட்டில் நான் மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை போடுவேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. இல்லை, கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தூக்கம் வந்துடுச்சு. தலைவர் பாருங்கள் எப்படி தூங்கிட்டுருக்காரு, அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டுருக்காரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பான். இதெல்லாம் நமக்கு பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான், இதெல்லாமே நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ தூங்கி முடித்த உடனே கஜினி சூர்யா மாதிரி மாறிடுவார். இப்போ பாருங்கள் ஈவினிங் ஆயிடுச்சா, காலையில் விடிஞ்சிடுச்சின்னு நினச்சிட்டு அவங்க அக்கா பேக் மேலே போயிட்டு பிடிச்சிக்கிட்டாரு, இடம் பிடிச்சிக்கிட்டாரு. வீட்டில் அக்காங்க கூட நல்லா விளையாடுவான். மாதிரி அக்காங்க கூட படிக்கிற நேரத்தில் ரொம்ப பாசம் வந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். குழந்தைங்களுக்கும் அது நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் படிப்பு ஹோம் ஒர்க் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுறது அவங்களுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மொமெண்ட்லாம் நம்ம 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் யாராலையும் வாங்கவே முடியாது. ஒவ்வொரு கேட்ஸுமே ஒவ்வொரு விதத்தில் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாமே காசு பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க கேட்ஸு. வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா. நம்ம சேனலில் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. குட்டி சுட்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் இன்டோர் கேட்ஸ், அவங்க வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகவே மாட்டாங்க, இது வரைக்கும் போனதும் கிடையாது. அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய கேட்ஸு. இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காங்க பண்ண ஐடியா தான் இது எல்லாமே. மழை பெய்கிறதால கீழே ஃப்ளோரில் பாய் போட்டுக்கிட்டு அவங்க படிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால ஒரு அட்டை பாக்ஸ், இது வந்து இன்னொரு சைஸு, அந்த அட்டை பாக்ஸில் தூக்கி வச்சுட்டாலுங்க. வச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் விளையாடிக்கிட்டே அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்க அக்காங்களுக்கும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், இவருக்கும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டி எப்படி இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறா, இவ்வளோ நேரம் காமிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் எப்படி சாங்ஸை டிவியில் போட்டு காமிப்பீங்களா, அப்படி போட்டு காமிச்சிங்கன்னா எப்படி கண்ணை மூடிக்கிட்டு அவள் கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இதோட ப்ளூப்பர் வீடியோஸ் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நான் போடுறேன், மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப ரொம்ப காமெடியாகவும் இருக்கும், எப்படி சொல்கிறது, ஓ இதுதான் நடந்துகிட்ருக்கு போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கும் அது வந்து பெரிய டிப்ஸாகவே இருக்கும். அந்த வீடியோவை நான் நாளைக்கு ப்ளூப்பர் வீடியோவாக போடுறேன். பாக்ஸ்லாம் பொதுவாக போடுறதே உங்கள் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும், உங்கள் கூட நல்லா ஃப்ரீயாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.